அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த தீபாவளிக்கு, அதாவது 2024 தீபாவளி பரிசு நம்ம விஹா ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து, அதுவும் என்கிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்றது நிறைய பேர் நம்முடைய கஸ்டமர் கேருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நேரில் வர்ற கஸ்டமர்ஸ் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுச்சுங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பிரதான பிரச்சனையாக நம்ம கருதுவது பணம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எத்தனையோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் சுற்றிட்டு இந்த பிரச்சனை எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பணம் வந்து மிக முக்கிய பிரச்சனையாக இருக்குது, காரணியாக இருக்குது. எப்படி, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நம்ம நல்ல இடத்துல ஒரு வரன் பார்க்க போயிருக்கோம், மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு இல்லை ரொம்ப பொண்ணு பிடிச்சிருச்சுங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்னா, பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்களா, இல்லை மாப்பிள்ளை பிடிச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்களா? பிடிச்சிருதுன்னா பண்ணுறது தான் சரியான முறை. பொண்ணுடைய குணநலன்கள் பார்க்கணும், இல்லை மாப்பிள்ளையுடைய நடவடிக்கைகள் பார்க்கணும், பார்த்து பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம தகுதிக்கு இருக்கு ஏற்ற வாரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும் பொழுது பணம் ஒரு தடையாக இருந்து பிடித்திருந்தும் நம்ம திருமணம் செய்ய முடியாமல் போகுது. எல்லா ஜாதகம் எல்லாம் பொருந்து எல்லாம் நல்லா இருக்குது, பர்ஃபெக்ட். ஆனால் கூட பணம் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து காரணியாக இருந்து திருமணம் நடைபெறாமல் அந்த இடத்துல நம்ம நினச்ச இடத்துல விரும்பின இடத்துல நடக்காமல் போயிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல படிப்பு இருக்கணும். ஏன்னா இப்போது வேலை கிடைக்கிறதுக்கு எங்கே படித்தாங்க அப்படின்னு பார்க்குறாங்க, எத்தனை படித்தாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த படிப்புக்கும் நல்ல படிப்பு நிறைய மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் அவங்க படிக்க தடை ஏற்பட்டுரும். அப்போது பண வசதி இருக்கிறவங்க, பொருளாதார வசதி இருக்கிறவங்க படித்து நல்லா அதற்கேற்ற மாதிரி நல்லா நினைத்த மாதிரி நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அதற்கும் காரணியாக இங்கே பணம் இருக்குது இல்லையா. இப்போ அவ்வளோ ஏங்க, உற்றார் உறவினர்களே பணத்தை பார்த்தா நம்மளெல்லாம் எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது முக்கிய காரணியாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் பணம் மட்டுமே முக்கியம்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது பணம். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது. நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பணம் காரணியாக இருக்கும் பொழுது நம்ம அந்த பணம் வருவதற்காக நிறைய பூஜைகள் செய்கிறோம் இல்லையா. அதில் முக்கியமாக நம்ம குபேர பூஜை செய்கிறோம். அந்த குபேர பூஜை செய்வதற்கு நம்ம பச்சை கயிறு கையில் கட்டிக்கணும் காப்பு கயிறாக. அப்புறம் அந்த காயின், அந்த குபேரர் லக்ஷ்மி குபேரர் படம் பொறித்த காயின் வச்சு பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதில் என்ன, ஒரு பக்கம் வந்து அவர்களுடைய லக்ஷ்மி குபேரர் படம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி குபேரருக்குரிய யந்திரத்துக்கான எண்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அர்ச்சனை செய்வதற்கு குங்குமம் தேவைப்படுது. எந்த குங்குமம், லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வதற்கு பச்சை குங்குமம் தேவைப்படுது இல்லையா, அந்த குங்குமமும் தேவைப்படுது. இன்னும் மற்றதெல்லாம் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறது தான். இப்போ விளக்கேற்றுறது இன்னும் நிறையா இருக்குது, லக்ஷ்மி குபேரர் சிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா. இந்த பூஜையை நான் செய்முறை செய்து காண்பிக்கும் பொழுது நிறைய பேர் அதை செய்து பலர் நானே நினைக்க முடியாத அளவுக்கு பயனடைந்திருக்கிறார்கள். நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்குன்னு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அப்போது நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான சில பொருள்களை, அதாவது லக்ஷ்மி குபேரர் படம் பொறித்த யந்திரமும் பொறித்த ஒரு காயினும் பச்சை குங்குமமும் மற்றும் திரி உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்க விரும்புகிறேன். நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்றது நீங்கள் பார்க்காம அதை எப்படி கொடுக்குறேன் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். எப்படி கொடுக்குறேன்னா, நான் பூஜை செய்து அதற்கான ஸ்பெஷல் மந்த்ராஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி உருவேற்றி தான் உங்கள் கைக்கு கொடுக்க போகிறேன். அதை பெற்ற பிறகு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஏங்க இது வாங்கி வச்சா போதுங்களா, நம்ம பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம வந்து உழைக்கணும்,
அப்போ உழைக்கணும் தானே, எதுக்கு சொல்கிறீங்க இதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைத்தும் நம்மக்கிட்ட பணம் தங்கலை, ஏதோ ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருக்குது, இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது. உழைச்சு நிறையா சம்பாரிச்சிட்டு வரேங்க, ஆனால் கூட அங்கே கடன் வாங்கணும், இங்கே கடன் வாங்கணும், பணம் எப்படியோ போயிட்டுருக்குங்க, கையில் தங்க மாட்டேங்குது, கடன் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்புறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நான் சொல்லி, அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளியை ஒட்டி தந்தேரஸ் அன்னைக்கு நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க, தீபாவளி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணும் அப்படின்னு. கிடையாது, தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜா மட்டும்தான் பண்ணணும், லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து தந்தேரஸ் அன்னைக்கு செய்யணும். அது என்னைக்கு எப்படி செய்யணுன்ற விரிவாகன தகவல்கள் நான் பிறகு சொல்கிறேன். இப்படி தந்தேரஸ் அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை தொடர்ந்து செய்து அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 48 நாள்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நான் நிறைய பேர் நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் எல்லாம் செஞ்சோம் நேரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை உழைச்சோம்ப்பா நேரமே ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்ன படித்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ படிச்சிருக்கேன் நான், படித்தும் நம்ம நினச்ச இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு கிடைக்கிற அதாவது சம்பளம் என்ன எதிர்பார்க்குறோமோ, அவங்கெல்லாம் பாரு நம்மளை விட கம்மியாக படித்து நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் நம்ம கிடைக்கலையே, நேரம் ஒத்துழைக்கிறப்போ அப்போ நேரத்தின் மேலே நம்ம கடைசியில் பழி போட்டுறோம் இல்லையா, அந்த நேரத்தை கூட வழிபாடுகள் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம், அப்படிப்பட்ட நேரத்தை கூட. ஏன்னா இந்த கிரகங்கள் மற்றும் அனைத்துமே இந்த உலக இயக்கமே இறைவனுக்கு கீழே தான் இருக்குது. இறைவன் என்பவன் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருந்தால் கூட இறைவன் இருக்கிறார், அந்த இறைவனுக்கு கீழே இருக்குது. அப்போது வழிபாடுகள் நம்ம மேற்கொள்ளணும். இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறப்பான வழிபாடு, கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு, பல அதிசயங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதனால் இந்த வழிபாட்டை நான் செய்து உங்களுக்கு இந்த 4 பொருள்களையும் ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டும்தாங்க, ஏன்னா நான் எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. ஆர்டர் போடுறீங்களே யார் யார் நம்ம விஹா ஆன்லைன் ஸ்டோரில் ஆர்டர் போடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய குரியர் மூலமாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரும். எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் கூட நீங்கள் ஆர்டர் போடலாங்க, இன்டர்நேஷ்னல் டொமெஸ்டிக் எங்கேருந்து வேணால் ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த பொருள்கள் உங்களுடைய கைக்கு கட்டாயம் வந்து சேரும். நேரில் விஹா கடைக்கு வந்து பொருள்கள் வாங்கினீங்கன்னா கூட நாங்கள் இந்த பொருள்கள் கட்டாயம் தருவோம். இது எப்போலேருந்து இந்த ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30/9/2024 தேதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து தீபாவளி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எத்தனை காலம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு பொருள்கள் கிடைத்ததுன்னா உங்களுக்கு தொடர்ந்து தீபாவளி வரைக்கும் கொடுத்துட்ருப்பேன், அப்படி இல்லைன்னா நடுவில் கூட நின்றுதுன்னா தெரியல எனக்கு எப்படின்னு நான் சொல்ல முடியாது, அதெல்லாம் கடவுளுடைய கையில் இருக்குது. அதனால் இந்த பதிவு பார்த்த உடனேலேருந்து நீங்கள் ஆர்டர் போட ஆரம்பிச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியான நேரத்தில் பொருள்கள் வந்து சேரும். எப்போவுமே பொருள்கள் வரணும், ஆனால் சரியான நேரத்தில் வரணும்னா நம்ம முன்கூட்டியே எல்லாமே செய்துடணும் இல்லையா, அதனால் நாளை செய்வதை இன்றே செய்ய அப்படின்ற மாதிரி தான். சரிங்க, இன்றைக்கி தான் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி கேள்விப்படுறோம், நீங்கள் சொன்னதுலேருந்து என்னமோ மிராக்கிள்னு எல்லாம் சொல்கிறீங்க, நாங்களும் இந்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி செய்யணுங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்யணும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க. சரிங்க, விஹா ஆன்லைன் ஸ்டோர் பற்றி எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதுங்க, இன்றைக்கி தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், இன்னும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை, அப்புறம் பக்கத்தில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் பட்டனை அமுக்கி விடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். நிறைய பேர் சொல்கிறீங்க என்னங்க மேடம் முத மாதிரி வீடியோ போடல, நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் தான் பார்க்கல, ஆள்ன்ற பட்டனை அழுத்தாத காரணத்தினால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது. சரி, இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி தெரியாதவங்களுக்காக விஹா ஆன்லைன் பற்றிய தகவல்கள் சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான பொருள்கள் அனைத்துமே கொடுக்குறோங்க, செட்டாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த செட்லேயே 2-3 வெரைட்டி இருக்கும். சிலை பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது, சின்ன சிலை, பெரிய சிலை, பித்தளை சிலை, பிஓபி சிலை, இந்த மாதிரி நிறைய சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சுருக்கோம். அந்தந்த சிலைக்கேற்ற மாதிரி விலை மாறுபடும், அதனால் நீங்கள் பார்த்து பொருள்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்குது, விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திட்டு வரோம், விஹா ஸ்டோர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திட்டு வரோம். இதற்கான தகவல்கள் அத்தனையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் தெரியும். இதற்கு மேற்கொண்டு நம்ம விஹா ஆன்லைன் பற்றிய செய்திகள்லாம் சொல்கிறேன், கேளுங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்,
viha.online e-commerce website நான் நடத்திட்டு வரேன். Viha online shopping app இருக்கு. மற்றும் பொருட்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்துல Viha ஷாப் விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த விஹா பற்றி முதன் முதலாக தகவல் கேட்குறவங்க என்னன்னு தெரியலையே, எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இன்னும் கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப் விஹா ஆன்லைன் அப்படின்ற பெயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் அதில் போய் பாருங்கள், நிறையா இருக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக பொருட்கள் நிறையா இருக்குது. பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது. நான் ஹோம்மேட் சோப்ஸ் நிறையா செய்கிறேன். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. பூஜை பொருட்கள் நிறையவே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பொருள்களாகத்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. பயன்படுத்தியவர்களெல்லாம் இந்த ரிசல்ட்டை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோடய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்வது கிடையாது. நிறைய பூஜை முறைகள் பற்றி சொல்லியும் கூட நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அடுத்து குபேர பூஜை இன்னும் நிறைய செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து கொடுப்பேன் நான். அப்படி ஸ்பெல்லிங் புரியாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா கடைக்கான ஸ்டோர் அட்ரஸ் இருக்கும். கூகுள் ரூட் மேப்பும் இருக்குது. அதை பின்தொடர்ந்து எங்கள் கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கிடைக்காது. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது தவிர பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய இகாமர்ஸ் விஹா இகாமர்ஸ் வெப்சைட் தவிர, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்காது அப்படின்றத நான் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். விஹா அப்படின்ற பெயரை பயன்படுத்திக்கிட்டு எங்கேயாவது பொருள்கள் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நீங்களும் ஏமாறக்கூடாது, நானும் வந்து கெட்ட பெயர் வாங்கக்கூடாதுன்றதுக்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.